கேஎல்ஆர் த ஃபோட்டோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது என்ன மாதிரி கேமரா செட்டிங்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நார்மலாக ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்து பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ரோடில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, யூ கால் இட் ஏ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ரோடில் இல்லாட்டி வந்து மார்க்கெட் பிளேஸில் இல்லை ஒரு ஃபெஸ்டிவலில் அந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேரில் அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆஸ் அ பிகினரில் நம்மளுடைய கேமராவை அங்கே எடுத்துலாம் போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது என்ன மாதிரி செட்டிங்ஸோடு நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னா அந்த படங்கள் வந்து சிறப்பாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு தான் அந்த வீடியோ. அண்ட் இது பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா எப்போயாவது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணுற சமயத்தில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபி அங்கே நடக்கணும், ஒரு ஸ்மார்ட்டான ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் மாறணும் அப்படின்னா உங்கள் கேமராவில் சரியான செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வை திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து முழுக்க பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்துட்டு பாதியில் இமீடியட்டாக வழியில் போயிடாதீங்க. ஏன்னா நிறைய சமயத்தில் வீடியோவுடைய இந்த என்டையர் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டாபிக் பற்றி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோ பிகினிங் டு த எண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அட்வான்டேஜ் கிடைக்கிறதுனால மறக்காமல் என்ன பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இல்லை இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிராஃபி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதா இருக்கலாம் இல்லையா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் பெல் பட்டனையும் அப்படியே தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய என்னுடைய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு வர சமயத்தில் கேமராஸ் அண்ட் லென்சஸ் பிளே அ வைட்டல் ரோல் உங்களுக்கு. அண்ட் கேமராஸ் அண்ட் லென்சஸ் அதுவும் இந்த மாடர்ன் கேமராஸ் அண்ட் லென்சஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட், வெரி சொஃபஸ்டிகேட்டட் அண்ட் வெரி டெக்னிக்கல் உங்களுக்கு இல்லையா. ஸோ இந்த கேமராஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம எந்த செட்டிங்ஸோடு பயன்படுத்தினா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி படங்கள் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்க இல்லையா, அதனால தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. என்ன மாதிரி செட்டிங்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்க நோக்கி தான் நம்ம போக போகிறோம் ஆக்சுவலாக இல்லையா. ஸோ கேமரா கண்ட்ரோல்ஸ் அண்ட் லென்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் வைட்டல் இல்லையா. ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் நம்ம செட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இமேஜ் குவாலிட்டி. இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் உங்களுடைய படம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேமராக்குள்ளே போய் தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுடைய கேமரா மெனு கண்ட்ரோல்குள்ளே போயிட்டு நீங்கள் இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஆக்சுவலாக இல்லை. ஒரு ஃபுல் ஜேபிஜிலேருந்து ஆரம்பித்து ஃபுல் ராலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு ரா வரைக்கும் பேசிக்கான ஒரு ஜேபிஜி வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரா ப்ளஸ் ஜேபிஜி கூட உங்களுக்கு இருக்கும். ஐ வுட் சே தட் ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எப்பவுமே சேலஞ்சிங்கான விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர், லைட்டிங், காம்போசிஷன், கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம செட் பண்ணி எடுக்கிறது இல்லை பார்த்தீங்களா, இட்ஸ் நாட் அ ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி ரைட், இட் இஸ் சம்திங் வெரி கேண்டிட். ஸோ ஒரு மார்க்கெட்டில் போகிறீங்க, அந்த இடத்துல என்ன லைட் இருக்கோ அதில் தான் நம்ம படம் எடுக்க முடியும். அந்த பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி இருக்கலாம், கலர் வேறு மாதிரி இருக்கலாம், லைட் வந்து ஈவனாக வராமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப கான்ட்ராஸ்டாக வரலாம். ஸோ சோ மெனி திங்ஸாக இருந்தாருங்க ஆக்சுவலாக. அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அ கண்ட்ரோல்டான ஒரு ஸ்டுடியோ ஆம்பியன்ஸில் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி இல்லை. அதனால் இட் இஸ் பெட்டர் டு ஷூட் இன் ரா. ஏன்னா ராவில் எடுக்கும்போது உங்களுக்கு பெட்டரான வந்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுதான் ஒரு ஸ்டில் பிக்சரை நீங்கள் ராவில் எடுக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பூந்து விளையாடலாம் ஏன்னா ராவில் எடுக்கிறதுனால. அதே மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் 4K எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பூந்து விளையாடலாம் வீடியோ பொறுத்தவளவுக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் குவாலிட்டியான அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதனால் என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக ரால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜிபிஜி வேணால் ஒரு போனஸாக எடுத்துக்கோங்க, தட் இஸ் அப் டு யூ. இப்போ ரால் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, ரால் எடுத்த போல ரா ப்ராசஸிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான அவுட்புட் உங்களுக்கு ரா ப்ராசஸிங்கில் ரா ஃபைல்லேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு வேலை. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் பண்ணணுமே. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸில் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே போங்க. உங்கள் சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக வேகமாக மூவ் பண்ணாத சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கேமரா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸை லாக் பண்ணிவிடும். அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுத்துருங்க. அண்ட் சிங்கிள் ஷாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி பின்னாடி போனீங்க அப்படின்னா ஷட்டர் பட்டனை ஆஃப் ப்ரெஸ் பண்ணியிருக்கும் போது அப்போ படம் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிடும். அதனால் AF-ல அதாவது நிக்கான் கேமராஸில் இல்லை மற்ற கேமராஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எடுக்கிற சமயத்தில் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் ஒரு ஷாட் எடுத்துக்கலாம்.
அதில் நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணி கண்ணில் வச்சு ஃபோக்கஸ் எடுக்கலாம் பீப்புள் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தை வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அது வேகமாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு சீன் வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஜோன் ஃபோக்கஸுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸில் எடுக்கலாம். அது ரொம்ப ரேர் என்னை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ மார்க்கெட் பிளேஸ்க்கு போனாலோ ஒரு டெம்பிளுக்கு போனாலோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனாலோ ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் அங்கே இருக்கும் இல்லை, பீப்புள் ரொம்ப வேகமாக ஓடுறதுக்கிறதுலாம் ஜாஸ்தி இருக்காது உங்களுக்கு. அதனால் ஐ வுட் சே தட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் எஸ் சிங்கிள் ஷாட் அந்த மோட் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் அதர் கேமராஸில் வந்து ஒன் ஷாட் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் மெயின்லி சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல வச்சு எடுத்துருங்க, அவ்வளோதான். சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து எக்ஸ்டெண்டட் சிங்கிள் பாயிண்ட் வச்சுக்கோங்கல்ல, சிங்கிள் பாயிண்ட் இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 பிக்சல் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஜோன் ஃபோக்கஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் வைட் ஏரியா ஃபோக்கஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்கள் மெயின் சப்ஜெக்ட் கொஞ்சம் பின்னாடி இருந்து ஃபோர் க்ரௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேமரா போய் இந்த ஃபோர் க்ரௌண்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நிற்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் ஷாட்டில் சிங்கிள் பாயிண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த படங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, ட்ரை மோட் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுனால வந்து உங்கள் ட்ரை மோட் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா கண்டினியூஸ் ட்ரை மோடில் போகும்போது உங்களால் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் ஷாட் எடுங்க ஆக்சுவலாக. ஓகே, சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது கேமரா வந்து ஒரு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் கேமரா ஒரு ஃபோட்டோ எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம். அதை வந்து நீங்கள் ட்ரை மோடில் ரிலீஸ் மோடில் போயிட்டு யூ கேன் செலக்ட் தர் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக, இல்லை டிஃபால்ட்டாக தான் செலக்ட் ஆகிருக்கும் எப்போவுமே. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி வர சமயத்தில் ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன லென்ஸ் நீங்கள் கையில் வச்சு போ எடுக்கிறீங்களோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் கிரவுண்ட் ரூல், தம்ப் ரூல் உங்களுக்கு. ஸோ இந்த தம்ப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட ஃபோக்கல் லென்த்தை விட உங்களுடைய ஷட்டர் ஸ்பீட் செலக்டட் வந்து அதிகமாக இருக்கணும் இல்லை அப்படின்னு, அட்லீஸ்ட் 2 times அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதனால் அதை முதல்ல நீங்கள் கேப்பப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் நீங்கள் வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட் லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க, 50mm ப்ரைம் லென்ஸ் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஷட்டர் ஸ்பீட் 125 இருந்துட்டு போட்டோம், அதான் 2 times of 50 இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதில் வந்து கேமரா ஷேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அண்ட் ரொம்ப லோ லைட்டில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஷட்டர் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஐஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிக்கோங்க லென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் கேமராவில் இருந்துச்சுன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், ஷட்டர் ஸ்பீட் குறைக்கும்போது அதுவே ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஆக்சுவலாக. அதனால் லென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க மறக்க, ஷட்டர் ஸ்பீட் குறைக்கும்போது நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் கூடுமான வரை 125-250 எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எல்லா படமும் நச்சு நச்சு நச்சுன்னு பயங்கர ஷார்ப்பாக வந்துடும். படம் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரியான ஒரு க்ரைட்டீரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அது கேமரா ஷேக்னால அந்த ஷார்ப்னஸ் போயிடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஆக்சுவலாக. நல்ல லென்ஸ் வச்சுருப்போம், நல்ல கேமரா வச்சுருப்போம், ஆனால் சரியான ஷட்டர் ஸ்பீடை செலக்ட் பண்ண மாட்டோம், அதனால் கேமரா ஷேக் வரும். அந்த நேரத்தில் வந்து இந்த படங்கள் வந்து உங்களுக்கு பாராட்டும்படி இருக்காது, அதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பர்ச்சர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் செலக்டிவாக ஒரு பர்சனை மாத்திரம் இந்த இடத்துல நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரீட் போர்ட்ரேட் எடுக்கிறீங்க, அப்போ பேக்ரவுண்ட் நீங்கள் ஸ்லைடாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அப்பர்ச்சர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, 2.8 இல்லை 4 இல்லை உங்கள்கிட்ட ப்ரைம் லென்ஸ் இருக்கா, 1.8 போக முடியுமா, 1.4 போக முடியுமா, எஸ் யூ கேன் ஓப்பன் தட். அப்போனா உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் மாத்திரம் கிளியராக இருக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும் சொல்லலாம். பல சமயத்தில் பேக்ரவுண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் விஷயம் என்னென்னு தெரியாமல் போயிடும் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், 11 கீழே 8 கீழே வராதிங்க, யூஸ் 8 or 11. ஓகே, அப்போ என்ன ஆகும், பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா பேக்ரவுண்டோடு என்ன பண்ணுறீங்க, உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இல்லை பேக்ரவுண்ட் தான் ஒரு ஸ்டோரி அப்படின்னா அங்கே போய் ஏன் பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லை. அப்போது அப்பர்ச்சர் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அப்பர்ச்சர் வச்சு யூஸ் பண்ணி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் மேனேஜ் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டோரி சரியாக வராது. ஐஎஸ்ஓ பற்றி ஜாஸ்தி ஒரி பண்ணாதீங்க, பிகாஸ் நமக்கு மெயினான விஷயம் ஷட்டர் ஸ்பீடும் அப்பர்ச்சர் மட்டும்தான். ஐஎஸ்ஓ நீங்கள் ஆட்டோலோட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ மாடர்ன் கேமராஸில் வந்து அதனுடைய சென்சார்ஸ் வந்து ஃபேர்லி ஒரு நாய்ஸ் ஃப்ரீ இமேஜஸ் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம போஸ்ட்டில் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் ஐஎஸ்ஓ 100 தான் எடுப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு ஷட்டர் ஸ்பீட் அண்ணன் சரியாக குறைச்சி கேமரா ஷேக்கு கொண்டு வராதிங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை அப்படி பண்ணும்போது தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒயிட் பேலன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் வில் டூ எ குட் ஜாப். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஷியலாக இதே நம்ம பார்க்க போகிறதில்ல. அதனால் கூடுமான வரை என்ன பொறுத்தவரைக்கு ஒரு 99.9% டைம்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் வில் டூ எ வெரி குட் ஜாப். அதை தாண்டி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டாக இந்த லைட் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து ஒயிட் பேலன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனலுடைய சாய்ஸாக கூட இருக்கலாம். சில படங்கள் கொஞ்சம் வார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா வார்மாக எடுத்துக்கோங்க, ஒயிட் பேலன்ஸ் அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
சில படம் கோல்டாக வேணும் அப்படின்னா கோல்டாக எடுத்துக்கோங்க. அதனால் இந்த ஒயிட் பேலன்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஒரி பண்ணாதீங்க, பிகாஸ் அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு ஸ்டோரி தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா. எதுக்காக நம்ம ரோடுக்கு போகிறோம், ஆக்சுவலாக ரோட்டில் நடக்கக்கூடிய சில ஸ்டோரிஸை வந்து ஃபோட்டோ வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது போகிறோம் இல்லையா. அதில் வந்து கலர்ஸ் அப்படி இப்படி இந்த கடை இருந்துட்டு போகுது. ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு. அதை தாண்டி நீங்கள் பிக்சர் ஸ்டைல் வரீங்க, நீங்கள் ஜேபிஜியில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜேபிஜியில் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு பிக்சர் ஸ்டைலில், அதில் போய் நீங்கள் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் செலக்ட் போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப், அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். ஓ ஃபார் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அந்த பிராண்ட் பேஸ்டான கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், ஷார்ப்னஸ், நாய்ஸ் லெவல், டோன்ஸ், அதெல்லாமே அதில் கரெக்டாக வந்துடும் ஆக்சுவலாக. பிகாஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரால் எடுத்தீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ரால் எடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் பேலன்ஸிங் நீங்கள் போஸ்ட்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், பிக்சர் ஸ்டைலிங் போஸ்ட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபஸ்ட் பாயிண்ட் அதை சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஜேபிஜி ஷூட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிக்சர் ஸ்டைலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணி ஷூட் பண்ண வேண்டும். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு எந்த மாதிரியான கேமராஸ் அண்ட் லென்சஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து காம்பேக்டான கேமராஸ் இல்லையா, க்ராப் சென்சார் கேமரா, குட்டி கேமரா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோனியினுடைய 6000 சீரீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு காம்பாக்டான கேமராஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பப்ளிக்கில் போய், ரோட்டில் போய், ஸ்ட்ரீட்டில் போய், மார்க்கெட்டில் போய், கோயிலில் போய் எடுக்கும்போது மற்றவங்களுடைய அட்டென்ஷன் என்ன சரியாக அது கிராப் பண்ணாது ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களால் ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும். அதனால் ஒரு காம்பாக்டான ஒரு கேமரா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லென்சஸ் பொறுத்தளவுக்கு ஐ திங்க் ஒரு ஷார்ட் ஜூம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் ஜூம் அப்படின்னா ஒரு 18x55 இல்லை 18x135, 18x120, 18x140, அது மாதிரி ஒரு ஷார்ட் ஜூம் இருந்துச்சுன்னா ஒரே லென்ஸ் வச்சு கிட்டத்தட்ட எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிடலாம் நீங்கள் ஓகேவா. ஃபுல் ஃப்ரேம் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 24x105 வச்சுக்கலாம், 24x120, 24x140 அந்த மாதிரி சில லென்சஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் லோ லைட் கண்டிஷனில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரைம் லென்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் ப்ரைம் லென்ஸ் வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களால் வந்து டிசைர்ட் காம்போசிஷன் கொண்டு வரதுக்கு ப்ரைம் லென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் கட் ஆகிடும், உங்களால் பின்னாடி போக முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிட்ட வர முடியாது, க்ளோஸ்அப் எடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி சில சிக்கல் வந்து உங்களுக்கு ப்ரைம் லென்ஸில் இருக்குது. பட் லோ லைட் கண்டிஷனில் சில சமயத்தில் உங்களுக்கு ப்ரைம் லென்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1.8, 1.4 ப்ரைம் லென்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், 50mm இல்லை அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி வந்து லென்சஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஜூம். நெக்ஸ்ட் ஆட் ஆன் லென்ஸ் வந்து ஒரு ப்ரைம் லென்ஸாக இருக்கலாம், அவ்வளோதான் ஆக்சுவலாக. அண்ட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் தவிர்க்கலாம். பட் சில சமயத்தில் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு தெரியும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஓகே அப்படின்னா நம்மளாம் நம்ம ஃப்ளாஷ் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பட் இதெல்லாம் லீஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலாக ஓகே. ஸோ ஃப்ளாஷ் பயன்படுத்தும் போது அந்த கேண்டிட்னஸ் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அது சில சமயத்தில் ஃப்ளாஷ் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா படம் ரொம்ப ஃப்ளாட்டாக ஹாரிபிள் ஆகிடும். அதனால் don't use flash and all actually okay. So compact cameras with a short zoom, that will be ideal choice okay. Va tripod use pannalama panna mudiyada, it depends. Street photography la sila samayathila tripod use panna mudiyum, andha mari andha edathila situation undu adukku vande ungalku possible a irukum, but sila samayathila adu possible a irukad. For example, or market place la edukringa, ekka chakkamana kootam illa or temple la vande edho function nadakkudhu, or festival nadakkudhu, anga edukringa bayangara kootam illa, அங்கெல்லாம் போய் நீங்கள் ட்ரைபாட்லாம் வச்சு நிற்க முடியாது இல்லை. ஸோ இட்ஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் ஆக்சுவலாக. பட் சில சமயத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைபாட் வச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். முடிஞ்சால் ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள், பட் அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பிகாஸ் ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைபாட் நெசசிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு வராது. அண்ட் காம்போசிஷன் அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. கேமரா ஸ்டடியாக போடுங்க. வியூ ஃபைண்டரில் வந்து என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அதுதான் படமாக வரணும் இல்லையா. ட்ரைபாடில் போட்ட மாதிரி அந்த படம் வரணும் ஓகே. ட்ரைபாட் வச்சு எடுத்துருப்பாரோ அப்படிங்கிற டவுட் வரணும். நாலு படம் நீங்கள் வேறு கண்டினியூஸாக எடுத்தால் கூட நாலு படமும் ட்ரைபாடில் போட்டு எடுத்த மாதிரி இந்த ஃப்ரேம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ஓகே. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியுடைய செட்டிங்ஸ் இது தான். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியுடைய கான்செப்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே. எப்படி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் செட்டிங்ஸ் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொன்னேன் அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியுடைய செட்டிங்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களை நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோ வாக்குன்னு சொல்லுவாங்க, ஃபீல்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, இஸ் ஆல் தி சேம், எல்லாமே ஒன்று தான். இப்போ ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி மாதிரி இப்போ எங்களை மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வி கால் இட் எஸ் அ ஃபீல்ட் ட்ரிப். ஏன்னா கிளாஸஸ் இருக்கும், டெமோஸ் இருக்கும், அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், வெளியில் போய் ஷூட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போவோம் பார்த்தீங்களா, அது ஃபீல்ட் ட்ரிப். அங்கேயும் தான் நீங்கள் பண்ணணும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வாக்குன்னு சொல்லுவாங்க, ஏதாவது கிளப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து என்ன பண்ணால் கேமரா தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிடும், அது வந்து யூ கால் இட் எஸ் அ ஃபோட்டோ வாக்.
அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற சமயத்தில் அதுக்குரிய ஒரு ஸ்மார்ட்னஸை தாண்டி அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த அவுட்கம் அந்த கேமராலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கமெண்ட் கூட நீங்கள் எழுதுங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு செட்டிங்லாம் சொல்லியிருக்காரு, இந்த செட்டிங் வைக்கலாமா சார், இல்லாட்டி இப்படி வச்சா எப்படி இருக்கும், ஐ நீட் தட் ஆல்சோ ஃப்ரம் யுவர் சைட், அதையும் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் KLR தி ஃபோட்டோ குரூ யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ தான் இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேலே வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. டெஃபினெட்லி ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா அந்த 200 வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு கம்ப்ளீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதனால் வெயிட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணுங்கள், பெல் பட்டனையும் இங்கே ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ஓகே, இன்னும் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி வீடியோஸோட திரும்ப உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.